அங்கிள், ஹாய் அங்கிள், ஹாய் ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றது வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன், எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதுங்க, குதிரை கடிச்சு வச்சிருக்க. வாங்க மாப்பிள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன். என்னாச்சு? என்னப்பா நீ எப்பாரு? 3 லட்சம் மாப்பிள, உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னேன். அந்த மதுரை வீரம் இவன் தான். என்ன, குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபா கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபா கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபா தான். 10 ரூபாய் கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட் டு எம்பி? அது மாப்பிள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் நான் இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா, என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்னை ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள, என்னை ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல. என்ன எனக்கு பண்ணுங்க. உண்மையை லைஃப்ல எனக்கு சில்லறை கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையே பெரிய உசார் பாத்தி என்ன சுருட்டி உருட்டி விட்டுவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த இனி ஓம் நல்லா இருக்கு. எப்படி மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க? இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேர்னு எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவில் மேட போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள பாராட்டுறாவு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏ ஆக்டிங் கவனி, லைட்டா குடுக்குற பாரு. உன்ன வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு. நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா? என்கிட்ட 6.5 அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பாங்க.
கருப்புசாமி எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு நான் சீக்கிரமா 19 படி ஏறணும் நீ 19 படி நான் 18 படி தான ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா சீக்கிர சாமி உனக்கு என்ன சாமி வேணும் இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி சொல்லுங்க சாமி நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி ஆசைப்பட்டது கேளுங்க சாமி ஏய் இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்காய் சரி சாமி என்ன வேணும்னு கேளுங்க சாமி என்ன தாத்தா இது கூடவா தெரியாது கருப்பணசாமிக்கு வந்தது பட்டசாராயமே சுருட்டுந்தான் ஏய் அது ஓல்ட் கருப்பணசாமி இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு சரி சாமி ஆ பரம பக்தா உன் பேர்ன திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதே கிளண்டன் கிட்ட உன் பேர்ன ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான் சரி சாமி வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு 10 னா 1000மா இல்ல லட்சமா 10 லட்சம் தான் சரி சார் உங்கள்ட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க என்ன சீக்கிரையா சீக்கிரையா உன் பொண்டாட்டி சூப்பர் என்ன உங்க வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா நீ என்ன சொல்ற ஓ என்னைய சொல்ற உன் பொண்டாட்டி சூப்பர் உனக்கு என்ன கோழுப்புறா என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவ உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது நான் மட்டுமா சொல்றேன் சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பர் 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 என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து மோதி ஸ்டாப் ப்ளீஸ் ஏன் எல்லாரும் போட்டு இவன் அடிக்கிறீங்க சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ் ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர்ங்கறே அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்க அப்போ இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா அப்ப முன்னாடி சூப்பர் சொன்னா எல்லாரும் மட்டும் அடிச்சிடறதா என்ன இப்ப ஏன் முன்னாடி சூப்பர் தான் வந்து சொல்லட்டும் ஏ சொல்ற அண்ணே சொல்ற அம்மா சொல்லுப்பா உங்க முன்னாடி சூப்பர்ங்க உங்க முன்னாடி சூப்பர்ங்க உங்க முன்னாடி சூப்பரா சூப்பர்ங்க என்ன சிரிக்கறாரே அவர் முன்னாடி அவர்கிட்ட இல்ல ஏன் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்காரா என்ன தம்பி இதெல்லாம் போய் என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடுன அப்புறம் கம்பி கும்பி டேடி ஏடா டேய் உன்னை அண்ணே இருங்கண்ணே நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன் அட டட டட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க அறிவு கெட்டவன் ஆமா இவர் அறிவு டிப்போ போண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா டேய் இது என்ன காபி இங்க வந்த என்ன கேக்குற நீ ஏன் டீ கேட்ட இனிமே இங்க வந்தேனா காபி எங்க சொல்ல காபி போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன் வடைய வடைன்னு தான் கேக்குற அடுத்தவன் தோடை கேட்ட ஓன் தோடை புஞ்சி போயிரு போடா போ ஓடி போ ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க டேய் மாப்ள நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்தா இத கொண்டு போய் போடு என்ன இருக்கு பாம் இருக்கு டேய் கேசட்ல பாம் இருக்குமா பாட்டு இருக்கு போடு அதானே பாத்தா போடு டேய் பைசன் இங்க வா நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீன்னா கடைக்கு பின்னால நின்னு தான் காபி வாங்கி கொடுக்கணும் கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா போ போயிருமே போயிருமே வேண்டியது இல்ல என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கர் ஒண்ணுதான் மிச்சம் லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா சரி சரி உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க ஏய் வாழ்த்தி அனுப்புடா அப்படியே போங்க அட பாவி போங்கன்னு சொல்றிய வாங்கன்னு சொல்ற அச்சோ ஏய் அங்க பாரு என் மாப்பிள்ளை வழி கொடுங்க தாண்டா தகுனு சரியில்லை நான் நாளைக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு போனா என்ன நடக்கிறதா நடக்கும் டேய் அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சு மாம்ஸ் லெட்டர் ரெடி மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க என் லைஃபே இதுல தான் அடங்கிருக்கு ஐயோ அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ நோ நிப்பியா அடிக்கணும் ஆசை இன்னும் ஒரு சின்ன குச்சியில அடியா என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற அடியே இங்க பாருடி என்னடி கேட்ட ட்ரங்க் ரூட்டா இதுதான் நீ ட்ரங்க் ரூட் டே பெருசே நீ என்ன மெண்டலா என்ன அடிய அடியேன்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற நான் ஆம்பளையா வேறண்டி வாளை கூடுது ஓ பேர் ஆண்டி ஆப்பா ரோட்ல ரெண்டு ஐயோ அம்மா நிப்பியா தபால் குடுக்க வந்தானே இப்படி அடிக்கிறீங்களே கேட்க ஆள் இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன்ப்பா அப்பான்னு சொல்றதா தப்பா போறங்க டப்பா டான்ஸ் ஆடுறா எங்க நான் சாத்துங்க அவங்க கிட்ட சொல்லு அம்மா அம்மா ஐயோ 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 போடுங்க நல்ல போடுங்க அம்மா தாய் குலமே என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பாத்த மாதிரி பாக்குறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அம்மா கட்டிய வாங்க அம்மா என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா இந்த கடைசி யார் எழுதுறானோ உனக்கு நல்லா தெரியும் இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிற அறியாதையா சொல்லிடுறேன் உப்பு கண்ணம் போட்டுருவேன் ஓ அது வேறையா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தோலை உரிங்க உரிங்க என்னடா சொறீங்க சொறீங்க சொறீரண்டா
ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல இது என் தங்கச்சி மாதிரி எப்படி தங்கச்சி ஐயோ பால்கார பரமசிவம் இல்ல அவமாக பூங்குடிக்கு எழுதுனேன் இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் இருடி ஏ பால் பரமசிவம் ஓ இனி அவமேற வந்து தட்ட போறானா கிழிஞ்சமுடா வாடி போல கொட்டல உருகி மாலை போட்டுருவேன் உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல் இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க சரி வாடா ஏண்டா காது கட்ட கத்த வலிக்குதே எனக்கு மட்டும் வலிக்கிறியா சைலண்டா கத்துறா அம்மா மாமா என்னாச்சு அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தியே அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்ட என்ன கிண்டலாடா அப்பவே அவங்களை வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன் இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான் என்ன பூனையா இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா சைலம் பார்த்தா வருவியா சரி சரி வாங்க போலாம் எப்படா வர்றது மரத்தை புடிங்கிட்டு வர்றதா அவுத்து விடுறா எத கயிறியா ஏப்பா அவ கோபுரா இரு முன்னாடி போய் வெறும் அக்கி நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல குணமாயிடும் ஏய் வளவரையா அல்ல இதுல பாருல அல்ல பாத்துக்கறேன் அல்ல இவங்க செக்கப் பண்ண பண்றமா ஏய் லூஸ் போயில மண்டையில என்னடா பண்ற அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி எங்கயாவது வெடி குண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் இது கண்டுபிடிச்சிரும் கிளிண்டன் வராருல அதான் முன்னே வச்சிருக்கேன் ஏய் மண்டேலா எஸ் ஆல் தி செக்கடே செக்கடே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நீங்க வரலாம் ஐ கம் ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ குண்டு நீங்களே வச்சிட்டாதா மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு ஃளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ அதா இந்த கேண்டர் உயிர் அவள கேவலமா போச்சு மந்திரி உயிர் பெருசா போச்சா ஒன்னு மனசுல வச்சுக்க மக்கள் இல்லையே மந்திரி இல்லை ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான் வாய் என்ன போல்ட் போட்டு வச்சிருக்க கழட்டி என்கிட்ட கொடுக்க அதெல்லாம் இருக்கட்டே இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த கிறுக்குச்சியா சி மறுத்துவிச்சு அதே அதையாண்டா உதைக்கிற பாவம் என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான் பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும் அறிவு வந்திருக்கா பெரிய அறிவு கொழுந்து முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது சிங்க வரையறவங்கள தான் தேடணும் நீங்க வாங்க மனம் நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க எல்லாம் செக் பண்ணியா ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா ஒரு இடம் பாக்கி எவன் கோமனும் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க அந்த ஒரு இடம் கிளவிதான் அத நீ பார்க்க வேண்டாம் நானே பாத்துக்கறேன் ஏய் ஓல்ட் கேர்ள் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதி இருக்கான் டேக் இட் அட எங்க இருந்து வந்திருக்கு துபாயில இருந்து அங்க யார் இருக்கா அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க அண்ணே அங்க வரங்க வரங்க ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா அது தான ரம்மு வாங்கி வந்திருக்கேன் ஏய் நீ ஐடியா மண்ணடா வாங்க நீடா போவண்ணா அட தபால் பேச்சு தொடங்க பேச்சு தொடங்கிறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா ஏதோ பேசுறீங்களே அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்குனே பக்கி இல்லங்க அக்கி அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன் அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு என்ன மருந்து இந்தாங்க இந்த பாத்தீங்கனா டேய் என்னடா இது டேய் ஐயோ அது முதுகுல சிங்கம் வரையா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போய்டும் ஆமா இப்ப யார் சிங்கம் வரையிறது நீ வரையறியா ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது அப்ப யார் வரையவா ஏ மாப்பிள ஒருத்தர் இருக்கல்ல சீ போப்பா ஏ வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது இது கம்ப்யூட்டர் வேர்ல்ட் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பொம்பளைக்கு பிரசவம் பாக்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா பாட்டி பரவாயில்ல என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க எனக்கு சம்மதம் டேய் வொர்க் அவுட் ஆகுது என்னடி என்ன நொண்ணடி பாரு வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு பாட்டி இதுல என்ன இருக்கு ஆபத்து கொண்டு பாவல நீ பேசாம வாய் மூடிடு அப்படி போடு டேய் இந்த வீட்ல இருந்து உனக்கு தான பிரைன் இருக்கு சும்மாறா என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க சரி